ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் பிரியா தமிழ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரசத்தோட சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒரு பீஸ் பட்டை போட்டிருக்கேன், ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு, ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் பொரியிற அளவு கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டிருக்கோம், அதனால் பொரிஞ்சிடும் சீக்கிரமே. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் வெங்காயம். இப்போ வந்து மஷ்ரூம் 200 கிராம் பேக்கெட்னா, ஒரு பேக்கெட்னா அது வந்து 200 கிராம் இருக்கும், அதே அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் வெங்காயமுமே 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நீள நீளமாக கட் பண்ணி அது சென்டரில் ஒரே இதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக சாப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் தான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது வந்து நான் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வந்து விட்டுருவேன். நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு நான் இடையில வந்து ஒரு 2 தடவை மட்டும் கலந்து விட்டேன். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்புறமா வந்துட்டு நான் வந்து ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு தக்காளி, ஒரு 3 பீஸு பூண்டு, 1 இன்ச் போல் இஞ்சி போட்டிருக்கேன். இது மூணுமே வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்ருக்கேன். அதை வந்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது கூட வெங்காயமும் வெங்காயத்தோடு போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதுவும் நல்லா வதங்கணும். இதில் வந்து வதக்கிறதுல தான் வந்து நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் இந்த பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரைக்கு. இப்போ வந்து நான் லிட்டு போட்டுட்டு நல்லா அது வந்து சுருண்டு வர அளவுக்கு நல்லா வந்துட்டு நான் வதக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டாலே போதும். இதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்துட்டு ஒரு 20 செகண்ட் போல் நல்லா ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்துட்டு நான் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடும்போது அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிடும். இதுக்கப்புறமா தான் வந்துட்டு மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து பவுடர் மசாலாவே இவ்வளோ தான். இதுக்கு வந்து வேண்டான்னா அதையும் விட்டுடலாம், மிளகாத்தூள் போட வேண்டாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மஷ்ரூம் எல்லாமே போட்டாச்சு. இது வந்து அந்த நம்ம மசாலாவோட அந்த மஷ்ரூம் நல்லா கூட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் கலந்து விட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்துட்டு நமக்கு இப்போ வந்து தண்ணி விடும் மஷ்ரூம் வந்து, அதனால் மூடி போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வந்து நல்லா விட்டுறணும். இப்போ வந்துட்டு நல்லா வத்திருச்சு, தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மல்லி இலை வந்து சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலை வந்துட்டு நான் ஒரு கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு நான் வந்து ஒரு கிள்ளி போட்டிருக்கேன். அது வந்துட்டு நம்ம போடும்போது நம்ம கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு, எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு பெப்பர் பவுடர் போடுறோம். இந்த மிளகுத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள், அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். பெப்பர் பவுடர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி கசப்பிடிச்சிரும். அதனால் ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்து கலந்து விடக்கூடாது, மஷ்ரூம் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் பார்த்து மெதுவாக தான் கலந்து விடணும். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு.
இப்போ ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரசசாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும்.